ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஸ்விக்கியை பற்றின நியூஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்விக்கியை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். ஸ்விக்கி அந்த ஃபுட் பேக் எடுத்துகிட்டு போன அந்த டெலிவரி மேன் வந்து வழியில் இந்த சாப்பாட்டை பிரித்து சாப்பிட்டது பெரிய இஷ்யூவானது. அதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நிறைய பேர் கருத்து தெரிவித்தோம். இப்போது இன்னொரு நியூஸ் கேளுங்க. சென்னையில் இருக்கிற ஒருத்தர் ஸ்விக்கியில் சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணினார். ஆனால் ஸ்விக்கியோட அந்த ஸ்க்ரீன்ஷாட், ப்ராக்ரஸ் டெலிவரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ராஜஸ்தான்லேருந்து ஃபுட் பேக் பண்ணி வர்ற மாதிரி காமிச்சுதான். ராஜஸ்தான்லேருந்து சென்னைக்கு 2100 கிலோமீட்டர், இந்த 12 மினிட்ஸில் ஃபுட்டு அரைவ் ஆகிடும். ஆர்டர் வந்து பிக்கடப், ஆர்டரை எடுத்துட்டாங்க, 12 மினிட்ஸில் சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் வந்துதான். ஆனால் ஆர்டரை எடுத்த அந்த டெலிவரி பாய் வந்து கொண்டு வந்து சர்வீஸ் டெலிவரி பண்ணாரா அதெல்லாம் நமக்கு தெரியல. அது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த நபர் வந்து ட்விட்டரில் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்விக்கி வந்து இது வந்து கொஞ்சம் கிண்டலா, குறும்புக்கார கடவுளோட வேலை இது அப்படின்னு சொல்லி கிண்டலா பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ல நடக்காம பார்த்துக்கிறோம், இது ஆப்பில் நடந்த தவறு அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட பதிலுக்கு, நாங்கள் எங்களோட கஸ்டமருக்காக நிலவுக்கு கூட போயிட்டு வந்து சாப்பாடு தருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது என்ன, டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம புதுசு புதுசாக பார்க்குறோம். ஆனாலும் நம்ம அந்த டிராஃபிக்கில் சிக்னலில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது அந்த பசங்க வந்து அந்த டெலிவரி பாய்ஸ் வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப டென்ஷனோட அந்த ஃபுட் பேக் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் மனசு பதப்பதைக்க தான் செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.